முதலமைச்சர் தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறாரு. முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, மாநில அரசால் இதை கண்டிப்பா நடத்தவே முடியாது, அது வந்து அங்கீகாரப்படுத்தப்படாது, நீதிமன்றங்கள் வந்து அதை ரத்து செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றது திமுகவினுடைய பார்வையா இருக்கு. மத்திய அரசு தான் அதை நடத்தணும் அப்படின்றது இன்னைக்கு வந்து தீர்மானமா நிறைவேற்றுறதுக்கு காரணம் விக்கிரவாண்டி தேர்தலா இருக்கு, இது ஒரு அரசியல் நோக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. உங்களுடைய பார்வை? இந்த பாமக தான் தொடர்ச்சியா வந்து இந்த இடஒதுக்கீடை வச்சு அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நீங்க வந்து அவங்க இந்த தேர்தல் அறிக்கையை எடுத்துக்கிடுவோம், இதுக்கு முன்னாடி கூட பாஜகவோட தான் கூட்டணி வச்சுட்டு இருந்தாங்க, ஆனா ரெண்டு முறையும் கூட்டணியில இருந்தாங்க. இப்ப இருக்கிறப்பவும் தேர்தல் அறிக்கையில முதல்ல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க வந்து இந்த இடஒதுக்கீடை பத்தி அவங்க பேசுறாங்க, ஜாதிவாரி இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு சொல்லி 50% இருந்து அதை அதிகப்படுத்துவோம், தளர்த்தி காட்டுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பாஜகவுடைய தேர்தல் அறிவி தேர்தல் இது வந்துட்டு ரெண்டு அடுத்த அறிக்கை வந்து 2 வாரம் கழிச்சு வெளியே வருது. அதுல இதுல எதுவுமே இல்லை, இவங்க என்னென்ன கேக்குறாங்களோ அது எதுவுமே இல்லை. அப்ப திமுகவும் காங்கிரஸும் ஒரு தேர்தல் அறிக்கையை தயாரிச்சு வெளியில விடுறாங்க, என்னன்னா இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுப்போம்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப யாருக்கு இடஒதுக்கீட்டின் மீது நம்பிக்கை இருக்கு, யார் அதை அமல்படுத்தணும்னு நினைக்கிறாங்க, யார் தங்களுடைய தேர்தல் அறிக்கையில அதை கொண்டு வர்றாங்க? அப்ப அவங்க கூட ஏன் கூட்டணி வைக்கிறீங்க, அவங்களோட சேர்ந்து வாக்கு சேகரிக்கிறீங்க? பாட்னாவில அந்த நீதிமன்றத்துல போய் பிரமாண பத்திரம் வந்து பாஜக எப்படி தாக்கல் பண்ணாங்க அப்படின்னா, இந்த சென்சஸ் எடுக்கிறதுக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறது எங்களால ஒன்றிய அரசுகிட்ட தான் அந்த அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லி பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யறாங்க. இது வந்து நிதிஷ்குமார் அரசு என்ன சொல்லுதா கடைசியில அவங்க பர்மிஷன் வாங்குறாங்கன்னா, இது ஜாதிவாரி கணக்கெடுப்பு அல்ல, இது ஆய்வு அப்படின்னு சொல்லிதான் அவங்க பர்மிஷன் வாங்குறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த வழக்கெல்லாம் தள்ளுபடி செய்யப்பட்டு பர்மிஷன் கிடைக்குது. அப்போ இந்த சென்சஸ் எடுக்கிறதாக இருக்கட்டும் அல்லது இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறதா இருக்கட்டும், அது ஒட்டுமொத்தமாக ஒன்றிய அரசாங்கத்தை இருக்குங்கிறத அவங்களே இப்ப கோர்ட்ல சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம், 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆட்சியில அதாவது ஐக்கிய காங்கிரஸும் திமுகவும் கூட்டணியில இருந்தப்போ ஒரு 10 வருஷ காலமாக அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டுச்சு. அது என்னாச்சு, அவங்க ஆட்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க அதை வெளியிட்டு இருக்கலாம், பாஜக அதை வெளியிட்டு இருக்கலாம், உண்மையிலேயே உங்களுக்கு இடஒதுக்கீட்டின் மீதையோ சமூக நிதியின் மீதையோ பாஜகவுக்கு நம்பிக்கை இருந்தது என்றால் அவங்க அதை வெளியிட்டு இருக்கலாம், இல்லைன்னா அதை விட்டுட்டு இவங்க புதுசா ஏதாவது எடுத்திருக்கலாம், அதுவும் பண்ணல. இப்ப கொரோனா காலத்தை முன் வச்சு நீங்க வந்து 3 வருஷத்தை தள்ளுனீங்க, இப்ப அது முடிஞ்ச 2 வருஷம் ஆகுது, இந்த 2 வருஷமா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாத்துக்குமே அவங்களுக்கு ஒரு பயம், ஜாதிவாரி கணக்கெடுப்பு வந்து எடுத்தா சென்சஸ் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு தரணும், எல்லாருக்கும் அரசியல் அதிகாரங்கள் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு பயம். இப்ப இந்த இடபிள்யூஎஸ்ல கொடுத்தப்போ 10% கொடுக்குறப்போ எல்லாருக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை அவங்க கொண்டு வரல, அந்த குறிப்பிட்ட சதவீதத்துக்குதான் அது போய் சேர்ந்தது. அதனால பாதிக்கப்பட்டது எல்லாருமே, அதாவது இந்த இதே கணக்கீட்டுல இருந்த ஓபிசி எஸ்சி எஸ்டி பீப்புளுக்கு வரல, வேலையிலயோ கல்வியிலயோ எந்த வாய்ப்புகளும் வழங்கப்படல, அந்த வன்னியர்களும் நடக்கும். ஆனா நீங்க வந்து உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுது, அது கொடுத்து சரின்னு சொல்லி சொல்லுது. அப்ப எல்லாமே வந்து பாஜகவுடைய கையில இருக்கு, பாஜக தான் இதற்கு மறுத்து கோர்ட்ல வந்து பதில் சொல்றாங்க. ஆனா நீங்க இதே இடபிள்யூசி கொடுத்தப்ப, இடபிள்யூஎஸ் கொடுத்தப்ப இது வந்து மிகப்பெரிய ஒரு தாக்குதல் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன ஒரு ஐயா ராமதாஸ் அவர்கள் அவங்களோட தான் கூட்டணியிலே இருக்காரு, அதை அனுமதிச்சவங்களோட தான் கூட்டணியில இருக்காரு. இப்ப நீங்க அவங்களுடைய முரண்பாடை நம்ம பாத்துக்கலாம், ஒண்ணு இத வச்சு அரசியல் செய்யணும், நாங்க உங்களுக்கு பாருங்க கேக்குறோம், உங்களுக்காக போராடணும்னு சொல்லணும், ஆனா அதுக்கு எதிராக இருக்கக்கூடிய பாஜகவோட கூட்டணி வச்சுக்கணும், அந்த கூட்டணியில நீங்க டிமாண்ட் பண்ண மாட்டீங்க, இது எங்க தேர்தல் அறிக்கையில இருக்கு நீங்க அதை செஞ்சு கொடுக்கணும்னு நீங்க அந்த டிமாண்ட் வைக்க மாட்டீங்க. ஒரே ஒரு பயம்தான், இந்த ஆட்சியில ஒன்றிய அரசாங்கம் இதை எடுத்ததுன்னா அது அரசியல் அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்படும். நீங்க வந்து பெண்கள் இடஒதுக்கீடு மசோதாவே பாத்துக்கோங்களே, அதுக்கே நாங்க சென்சஸ் எடுக்கணும், டீலிமிட்டேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னா பாஜக சொல்லிட்டு இருக்காங்க. அது பெண்களுக்கு அவங்க அதிகாரத்தை தர்றது அவங்க சம்பந்தம் இல்லை, அதனாலதான் அவங்க எல்லாத்தையுமே தள்ளிப்பட்டுட்டு இருக்காங்க. கடைசியா ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில எடுத்த அந்த சென்சஸ் வந்து அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்புங்கிறது 98.87% சரியா இருக்குன்னு சொல்லிதான் தலைமை பதிவாளரும் சென்சஸ் ஆணையரும் அந்த நாடாளுமன்றத்திலேயே அறிக்கையை தாக்கல் செஞ்சாங்க இப்போ 2016. அதெல்லாம் கூட இவங்க ஏத்துக்கல. அப்ப நீங்களும் எடுக்க மாட்டீங்க, எடுத்தனையும் வெளியிட மாட்டீங்க அப்படின்னா யாருக்கு உண்மையிலேயே இந்த மக்கள் பிரச்சனையில அக்கறை இல்ல, அந்த இடஒதுக்கீட்டின் மீது அக்கறை இல்லைங்கிறத எளிதா புரிஞ்சுக்கலாம். பாமகவுக்குதான் இதை வச்சு அரசியல் பண்ணணும், இப்படி ஒரு சமூக நீதியிலேயே நம்பிக்கை இல்லாத பாஜகவோட கூட்டணி வச்சுக்கிட்டு இவங்க இதை பத்தி பேசலாமா, இது நாங்க அரசியல் பண்ணணும்னு சொல்லலாமா, அதுக்கு அந்த தகுதி இருக்கு அவங்களுக்கு?
அவங்கதான் இன்னைக்கு அரசியல் பண்றாங்க. மாநில அரசால நடத்த முடியாது அப்படின்றது முடியாது அப்படிங்கறத நீங்க பாட்னால நீதிமன்றம் வந்து நிரூபிச்சிருக்கு. அங்க ஒன்றிய அரசாங்கம் பாஜக தான் அதுக்கு பிரமாண பத்திரமே தாக்கல் பண்ணிருக்கு, எங்களுக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குன்னு சொல்லி. அப்ப சாதிவாரி கணக்கெடுப்புங்கிறது வேற, ஆய்வுன்றது வேறு அப்படின்னு சொல்லி நிதிஷ்குமார் அவருடைய அரசு சொல்லி தெளிவுபட்டதுக்கு அப்புறம் தான் நீங்க அதை வந்துட்டு நீங்க ஆய்வு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுது. அப்போ வந்து நிச்சயமாக ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும்னா பாதுகாப்போட சகல பாதுகாப்போட அந்த சட்டம் நிறைவேற்றப்படணும். எங்கேயாவது கோர்ட்ல போய் இது தேங்கிடக்கூடாது, கடனுக்கு அது நிறைவேற்றப்படக்கூடாது. நிஜமாகவே ஒன்றிய அரசுக்கு இவங்க கூட்டணியில இருக்காங்க, இவங்க அந்த அதிகாரத்தை இருக்கிற உத்தரத்தை வந்து நீங்க கேட்கணும். நீங்க டிமாண்ட் பண்ண வேண்டிய இடம் அதுதான். எங்களுக்கு எப்பவுமே சமூக நீதியில திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நம்பிக்கை இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகம் தான் இடஒதுக்கீடுகளை பல அந்த குழு ஒதுக்கீடா இருக்கட்டும், பாமகவினருக்கு வன்னியருக்கு இடஒதுக்கீடா இருக்கட்டும், இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடா இருக்கட்டும், எல்லாமே கொடுத்தது வந்து கலைஞருடைய ஆட்சியில தான். இன்னைக்கு காங்கிரஸ் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில இடஒதுக்கீடு பத்தி பேசுதுன்னா அது திராவிட முன்னேற்ற கழகத்தினோட இந்த கூட்டணி தான் முக்கியமான காரணம். அதை நம்ம யாரும் மறந்துடக்கூடாது. எடப்பாடியும் அரசியல் பண்ணிட்டு இருக்காரு, பாமகவும் அதை அரசியல் பண்ணிட்டு இருக்கு. அவங்க ரெண்டு பேருக்கும் தான் மக்களை ஏமாற்றணுங்கிற பொறுப்பு இருக்கு, ஆசை இருக்கே ஒழிய எங்களுக்கு அந்த மாதிரி நோக்கம் கிடையாது. நிஜமாகவே இந்த இடஒதுக்கீடு கொண்டு வரப்பட வேண்டும், சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும். இது எல்லாத்துலயும் நாங்க நம்பிக்கை உள்ளவர்கள். அது அந்த நம்பிக்கை உள்ளவங்கள்ட்ட வந்துட்டு அவங்க கேள்வி கேட்கக்கூடாது.